10,000 3,000 அம்மாட்ட சொல்லாத விஷயம் ஒண்ணு இல்ல, இது அம்மிட்டலாம் சொல்லக்கூடிய விஷயம் தான். காலேஜுக்கு போறதுக்கு சிறையா இருக்கிட்டு இன்னைக்கு உமாட்டைக்கு வளகாப்பு எல்லா அலுவலும் வரா, இந்த அம்மையும் அங்க நிப்பா, நம்மள மட்டும் ஸ்கூலுக்கு போ காலேஜுக்கு போ சொல்லிட்டு பத்தியா? ஆமாட்டி எனக்கும் சிறையா தான் இருந்து பத்துக்க, நான் இன்னொருக்கா கூட இந்த அம்மையிட்ட போய் கேட்டு வரட்டா? நான் கேட்டுட்டு அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கேன், போய் கேளு நீ வேணா. அடிச்சு விட்டாலும் அதான் அழுதுட்டு இருக்கிறியோ? சிரிக்காத சுவாணி ஓடி போயிரு. இட்டி நான் கேட்ட அம்மா அடிக்கவே மாட்டா, போய் கேட்டு வரேன். போமா போ. ஐயோ நேர வேற ஆகுது, இன்னும் ரெண்டு சாப்பாடு செய்யணும். எம்மா என்னடி எமக்கு வந்து திரும்பி தான் பாரு, ஏன் தலை திரும்பாத? அரை வாங்கிட்டு போயிடாத, நான் அங்க பாத்துட்டு இருந்தா நான் அடிபிடிச்சிரோ, கிண்டிக்கிட்டே நிக்க வேண்டியதா இருக்கு சொல்லு. அப்ப நான் அங்க வரேன் எம்மா. ஏ சொல்லி தொலைம்மா, இன்னும் கிளம்பலையா? மணிதான் 7:30 ஆகுவ. எம்மா அதை பத்தி தான் கேட்க வந்திருக்கேன். சத்திய கேட்டதுக்கு அவளை அடிச்சு விட்டியோ? அவ இருந்தா அழுதுட்டு இருக்கா, நாங்க இன்னைக்கு போவலன்னா வீட்டுலதான் இருக்க போறோம். இடி 11:30 படிக்க, கொஞ்சமாவது விவரமா இருந்து பேசு. அந்த பிள்ளை இப்ப 2வது வருஷம் பையாச்சு காலேஜ்ல, இப்படி எல்லாம் சும்மா சும்மா லீவ் எடுத்து நடக்க கூடாது. அதெல்லாம் வந்து சாயந்திரம் உங்களுக்கு சாப்பாடு தானே வேணும், எல்லாம் எடுத்து வைக்க வந்து சாயந்திரம் சாப்பிட்டுடுங்க. வேற என்ன திட்டி பார்க்க போறீங்க? எம்மா ஒரு ஃபங்க்ஷன்னா ஜாலியா இருக்கும்லாம, நாங்களும் லீவ் எடுத்து இருக்கோமே, ஒரு நாள் தானே லீவ் எடுக்கண்டா? ஒண்ணு எடுக்கண்டா, ஒரு 2-3 நாள் லீவ் எடுத்ததுக்கே உங்க டீச்சர் என்ன பேசி பேசினவ? இனிமே லீவ் எடுத்து எடுக்க போறா? நானே சனிக்கிழமை வச்சாலும் வந்துருவான்னு வேற சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒழுங்கு மரியாதைக்கு கிளம்பி பேயிரு, கையில கரண்டி இருக்கு, அடிச்சு போடுவேன். யா ஒரே சட்டமா இருக்கு, வக்கலத்துக்கு ஆள் வந்துட்டா இனிவள கையில பிடிக்க முடியாத? என்ன மக்களே, யா அம்மை ஆசிட்டு இருக்கா? ஆமா நான் தான் வேலை வெட்டி இல்லாம எல்லாரையும் உட்கார்ந்து ஆசிட்டு இருக்கேன். இது எல்லாம் சும்மா நல்லதா பண்ணியவே இல்ல. யா அம்மா என்னமா பண்ணியா? எப்ப இன்னைக்கு உமாத்தைக்கு வளகப்ப தானப்ப, எல்லாரும் இருக்காவ, நாங்களும் லீவ் போடியோன்னு சொல்லியோ நம்ம கேக்கே மாட்டக்கப்ப, என்ன சொல்லுவாருன்னு பாப்போம். அப்படி நீங்க பள்ளியிடம் போறீங்களோ, போவேண்டாம் அக்கா. இங்க இவ்வளவு இது வச்சுக்கிட்டு மாதிரி அங்க பள்ளியிடத்துல போயிருந்து என்னத்த படிக்க முடியும்? இங்க உள்ள யோசனையாவே தான் இருக்கும், லீவ் போடுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஐ ஜாலி சத்யா, ராணி ஒரு டீ போட்டுதா, ரொம்ப தலைவலியா இருக்கு பாத்துக்க. உனக்கு டீ போட்டு தந்ததுனே என் வாழ்க்கை டார் டாரா கிழிஞ்சிரும் போல. எக்ஸாம் வேலைய பத்தி பேருங்க, சும்மா சும்மா டீ போடுறதுக்கு இடம் இல்ல. நானே ரெண்டு சாப்பாடு செய்யணும், இங்க கேஸ் அடுப்பு வேற இல்லாம இருக்கு, எதாவது சொல்லிரப் போறேன். ஏ ஒரு டீ தான கேட்ட, இப்போ யா இங்க இப்படி கத்தியா? பிள்ளைகள உங்க இஷ்டத்துக்கு லீவ் போட சொல்லுதியே? இனியெல்லாம் ஸ்கூலுக்கு போய் லீவு கேட்க போறேன்னா நீங்களே போங்க, உங்க பிள்ளைய கூட்டிட்டு. அன்னைக்கு நான் அழைச்சிருக்கேன் நாயாட்டு. ஏய் இதெல்லாம் ஒண்ணும் பெருசா வராது, ஒரு நாள் தானே லீவ் போட்டு போறாள்வ. பிள்ளைங்க படிப்புல இவ்வளவுதான் அக்கறை? இதுக்கு மேல நின்னா தலைவலி கூடிரும். ஏய் என்ன டீ வேண்டாமா? வேண்டாமா வேண்டாம். சேரையா வரும், நம்மள போட்டு தொல்லை பண்ணிட்டே கிடக்குது எப்ப பார்த்தாலும். அம்மா என்னமா? அம்மா எனக்கு துணி எடுத்து வச்சிட்டு உங்களுக்கு எடுத்துக்கிம்மா? அம்மா எடுத்து வை, ஏதாவது ஒரு சாலை எடுத்து வைமா. ஆ சரிமா. என்ன எடுத்து வைக்க அம்மைக்கு? ஏதாவது ஒரு நல்ல பட்டா போட்டு எடுத்து வைப்போம். இந்த ட்ரெஸ்ல என்ன அழகா இருக்கு, உலகளுக்கு வேற பாத்துருவா. அம்மைட்ட காணிப்போம். அம்மா என்ன எம்மங்க, கொஞ்சம் வந்து பாருங்களா, நான் என்ன அழகா இருக்கேனே. இடி நான் அடிக்கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கேன், கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இதுல இரு. எம்மா ஒரே ஒருக்கா வந்து பாத்துட்டு போயிருமே. எம்மா என் பிள்ளைய இது, என் கண்ணே பட்டு போயிரும் போலயே, அழகா இருக்கு மக்களே. இந்த துணி உனக்கு இதுக்குதாம உங்களை வர சொன்னேன், நல்லா இருக்குல்ல?
அதுக்கப்புறம் இறங்கிடுங்க மக்களே ரெண்டு பேரும். ஆமாம்மா என்ன இருக்குல்ல, இதான் ராணிப்பாட்டி வீடு, இறங்கு ரெண்டு பேரும். அம்மா ஸ்கூட்டி அதில் விட்டுட்டு வாரேன், போங்க போங்க. எட்டி என்ன ட்ரெஸ் போட போறா? இப்ப பாரு, என் கலக்கல மாட்டான். இது யார் வந்திருக்கிறீ? அம்மா எங்க மக்களே? என்ன சரி, எல்லாத்தையும் உமா வீட்டுக்கு எடுத்து போக வேண்டியதானே? நானும் செஞ்சிரேன், மாமி எடுத்து போலானே? சரிக்கா. ஓய் ஓய், இட்டே இந்த பிள்ளைக்கு கண்ணத்தை கடிச்சு தின்றாதடி சத்யா. என்னதே? ரெண்டு பேரையும் அங்க ரூமுக்கு கூட்டிட்டு போமக்கா. ஏதாவது டிவியோ இல்லனா போனோ எடுத்து காணி, கொஞ்ச நேரம் அமைதி ஏற்பாளோ. பத்து கவியால நிறைய இருக்கு பத்தியா? சரி, நான் பாத்துக்கிறேன். மக்களே, ரூமுக்கு போமா? சரி வாங்க. ராணியக்கா, சொல்லு சின்ன பண்ணு. அவளுக்கு ஆசை இருக்கும்லாக்க, எல்லா பிள்ளைகளும் இங்க கிடக்குது, அதான் அவளே லீவ் போட சொன்னேன். அப்படியே அப்ப நல்ல நேரத்துக்கு தான் சுவானி சத்தியும் வீட்டுல இருந்திருக்காள்வ. நான் போன்னு விரட்டிட்டு இருந்தேன், இது மட்டும் தெரிஞ்சிருந்தா என்ன போட்டு அடிச்சிருப்பாள்வ. நல்ல நேரத்துக்கு லீவ் எடுத்துட்டாள்வா, அப்பாதான் வீட்டுல இருங்கன்னு சொன்னாவ. இருந்துட்டு போட்டுக்க, பிள்ளைகள் வேலை ஆசைப்படும்ல. ஆமா ஆமா, பூமாரி உள்ள போ, அக்காலாம் அங்கதான் விளையாடிட்டு இருக்காள்வ. ஆமா லட்சுமி, சாதம்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தியா? ஆமாக்கா, உமா வீட்டுல கொண்டு வச்சுட்டு வந்துட்டேன்னு. அப்படியே பரவாயில்ல, அப்ப நாங்க எல்லாம் வச்சிருக்கோமா? சரி சரி, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போலாம். நீங்க முத பரப்பட வந்திருக்கீங்க, எங்கள क्वेश्चन கேட்டிட்டு இருக்கறியா? நீங்க பரப்படலையா? ஏட்டி நீங்க பரப்பட்டீனா அப்படி நானும் போய் பரப்பறோம்ல. உங்க ஸ்கூட்டி வெளியில என்னது பாத்தியாடா வந்தேமட்டுக்க? சாப்பாடுல நீங்க அங்க கொண்டு வச்சாச்சா? இல்லக்க, என்னதா வச்சிருக்கேன், ராணியக்க கூட சேர்ந்து அங்க கொண்டு வைக்க போணும். அப்படியே லட்சுமியக்க சாப்பாடு அங்க தான் இருந்துச்சு, அதனால நான் அந்த அங்க கொண்டு வச்சிட்டு வந்தேன். ஆமாமா, எனக்கு தெரியாத பத்தி அங்க கொண்டு வச்சிட்டேமட்டுக்க. சரி சரி, அது கொண்டு இல்லக்க. அம்மா இதெல்லாம் என்னது? அண்ணே வ.
வாங்கணும்லமா பழம் அது இதுன்னு தாமலத்தில் வைக்கிறதுக்கு அதெல்லாம் பிரித்து ஒவ்வொரு தாமலத்தில் வைக்கணுமா மதுக்க அப்படியா சரி சரி சேர்ந்து வச்சிருவோம் டக்குன்னு முடிஞ்சிருங்களா ஆமாம்மா வா எப்பா கால் என்ன வலி வலிக்கு காலையிலேருந்து ஒரே வேலை இல்லை சின்ன பண்ணே வசந்தி இந்த தாமலத்தட்டுன்னு வச்சிருக்கேன் ஒவ்வொன்றா எடுத்தாலும் வைங்கண்ணே ஆ சரிக்க வசந்தி தாமலத்தட்டில் உனக்கு வைக்க தெரியுங்களா கொஞ்சம் சின்ன பண்ணுக்கு சொல்லி கொடுத்துருனே லட்சுமி நீயும் வந்து பார்த்துக்க ஆ சரிக்க சின்ன பண்ணு அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா வெளியெடுத்து வை ஆ இது என்னது காரச்சோ மாதிரி இருக்கு ஆமாமா ஒரு பாக்கெட் வாங்கணும் தங்கக்கோ லட்டு ஆ கொண்டா கொண்டா அடுத்து என்னங்க ஆப்பிள் இனிப்பு வகைகள் இவ்வளவு தானே இல்ல இதுக்குள்ள ஜிலேபியும் மாதிரி மிச்சர் உள்ள இருக்குது அத கடைசில வைக்கும்போது எடுத்து வச்சுக்கலாம் ஆ சரி சரி ஆரஞ்சு நங்கக்க மாம்பழம் மாம்பழம் ஒரே நாள்ல நல்ல பழத்தை பத்தி சொல்ல பண்ணு ஆமாக்க மாதுளை மாதுளை இவ்வளவு வாங்கினீல ஆமா நீங்க தந்த 200 ரூபாய்க்கு 10 கிலோல வாங்க முடியும் அரை கிலோ தான் வாங்கணும் வசந்தி கிறுக்கி சம்மந்த எல்லாம் இதே இழுத்துடடப்பா சரி வாய் பழந்து பார்த்துட்டு இருக்காம எல்லாரும் ஆளுக்கு ஒண்ணே எடுத்து அடுக்குங்க அந்த மாதுளை பழத்தை எடுத்த இது அப்படியே ஒவ்வொரு ஆளு தூர எழும்புங்க அப்படி வரிசை அடிக்கி வைக்கலாம்ல ஆ எழும்பி எழும்பி வசந்தி இந்த ஆப்பிள் எடுத்து இதுல வைமா ஆ வைக்கங்க ஒண்ணுல ஆரஞ்சு ஒண்ணுல மாம்பழம் லட்சுமிக்கு நாலு பழ வைக்கிறதுக்கு மட்டும்தான் தாமலம் தட்டு இருக்குது ஏன் இந்த இனிப்பெல்லாம் வைக்கிறதுக்கு இல்லையே அத வீட்டு இருக்க ராணி கிட்ட கேப் வந்த உடனே இத மட்டும் வைப்ப இப்போ நாங்க மாம்பழம் நான் இதுல வைடி நாங்க இதுல ஆரஞ்சு வச்சிருவோம் எக்க பழத்தல வச்சாச்சு இப்போ அடுத்து தாமலம் தட்டு வாங்கிட்டு வாங்க இனிப்பெல்லாம் வச்சிருவோம் ஆனா வாங்கிட்டு வரேன் ரணிகா ஆ சொல்லு லட்சுமி எக்க தாமலம் தட்டு பத்தலையே வேற இருக்கா ஆ இருக்குமா எடுத்துட்டு வரேன் குளிக்க கிளம்பிட்டீல ஆமா வேலையெல்லாம் முடிச்சிட்டேனா இனி குளிச்சிட்டு துணியை மாத்தலாம் கிளம்பி மட்டுக்க தட்டை மட்டும் எடுத்து கொடுங்கக்க நாங்களும் தட்டில் வச்சுட்டு மாதிரி துணி மாத்ததுக்கு இங்கே தான் எடுத்துட்டு வந்துருக்கேன் இங்கே தான் வச்சு மாற்றணும் ஆ சரி மண்ணே எடுத்துட்டு வரேன்